அறுபத்தி நான்காம் அதிகாரம் ஏசையா மூன்றாம் வசனத்தையும் நான்காம் வசனத்தையும் வாசிப்போம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் ஏசையா அறுபத்தி நாலு மூன்று நான்கு வசனங்கள் நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர் உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு உலக தோற்றம் முதற் ஒருவரும் கேட்டதும் இல்லை ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை கைகளை உயர்த்தி ஆமே சொல்லும் ஆமே தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்ற முதல் ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை ஒரு அலிலியா சொல்லுவோம் அலிலுயா ஆண்டோருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவங்களுடைய முதல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஆண்டவர் செய்ய போகிறதுக்கான எந்த அறிகுறியுமே தெரியாது ராமேன்னு சொல்லலாமா அவைகளை கேட்டதும் இல்லை அவைகளை கண்கள் கண்டதும் இல்லை அவைகள் இருதயத்தில் என்னமும் செய்யாது தோன்றவும் செய்யாது ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி தெரியாத பாதைகளை காண்பித்து அவர்கள் இருளை வெளிச்சமாக்கி அவர்கள் கோணலை செவ்வையுமாக்கி இந்தப்படி செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் ராமையன் சொல்லலாமா குருடர்களுக்கு பொதுவாகவே அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரியும் இத்தனை அடி எடுத்து வச்சால் ரைட்டில் போனோம் அதுக்கடுத்த இத்தனை அடி எடுத்து வச்சா லெஃப்டில் போனோம் இப்படி ஒரு கெஸ்ஸிங் இருக்கும் ஒரு கணிப்பு இருக்கும் ஆனால் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிறவர் அம்மேன்னு சொல்லலாம் ஆமேன் ஒரு புது இடத்துல கொண்டு போய் விட்டுட்டால் பார்வையற்றவர்களால் என்ன செய்ய முடியாது அவர்களால் பெருசாக ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் கத்தர் அப்படி தான் நடத்துகிறாரு குருடரை அறியாத வழியிலே நடத்துகிறவர் ஒரு அமையன் சொல்லுங்கள் அமையன் புழை சொல் ஆட் ஆண்ட குருடர்களை அவர் சுகமாக்கின விதத்தை நாம் பார்க்குறோம் ஒரு குருடனை போன உடனே பார்த்த உடனே ரைட் உன் உனக்கு ஆக ஆகக்கடுவது நீ பார்வையடைய ஆக அப்படின்னாரு வறுமையை போன்ற குருவர்கள் ஒரு வார்த்தை சொன்ன உடனே சுகமாயிட்டான் ஒரு குருடனை பார்த்து அவனை கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே கிராமத்துக்கு வெளியே கொண்டு வந்து அவனுடைய கண்களில் சேற்றை உமிழ்ந்து ஆண்டவர் என்ன செய்கிறார் அவனுடைய சாரி உமிழ்நீரை உமிழ்ந்து ஆண்டவர் என்ன செய்கிறார் அவனை ஹீல் பண்ணுறார் இன்னொரு குருடனுக்கு என்ன செய்கிறாரு அவர் சேற்றை மன்னிக்கணும் உமிழ்நீரை மண்ணிலே உமிழ்ந்து சேற்றை எடுத்து பூசி சீலோவாம் குளத்துக்கு போ அப்படிங்கிறார் சீலோவாம் குளத்தில் தான் பொதுவாகவே பிரதான தேவாலயத்தினுடைய ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க அந்த டைமில் அவர்கள் எதிர்பட்டு வருவார்கள் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க இன்னைக்கு நம்ம குடம்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க அந்த மாதிரி அவங்க ஆசா அந்த தேவாலயத்துக்கு தேவையான இந்த சுத்திகரிப்புக்கான தண்ணியை எடுத்துட்டு வருவாங்க ஸோ ஒரு குருடன் வந்து அவ்வளோ லேஸில் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அவர்களை எதிர்த்து போக முடியாது தட்ஸ் பி அ வெரி டஃப் ஜாப் அது ரொம்ப கடினமான ஒரு காரியம் ஆனால் ஆண்டவர் போன்றார் அதையும் தாண்டி அவன் போய் போது அவனுக்கு சுகம் கிடைக்கிறார் ஆக ஒரு குருடனை ஆண்டவர் இப்படி செய்கிறாரு இன்னொரு குருடனை இப்படி சுகமாக்குறாரு இன்னொரு குருடனை போய் கழுவுங்கிறாரு இப்படி ஆண்டவர் குருடரையே அறியாத வழியில் நடத்துவார் ஆனால் இன்னைக்கு எல்லாமே நம்மளுக்கு ப்ளைண்டாக இருக்குது டார்க்காக இருக்குது ஒன்றுமே நாடக்கில் ஒன்றுமே மூவ் ஆகலை ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்கிறாரு அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்பவைகளை ஒரு அமேன் சொல்லிடலாம் அதை ரொம்ப நல்லா நோட் பண்ணிங்க உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை ஆனாலும் கர்த்தர் செய்கிறார்கள் ஸ்டில் காட் இஸ் டூயிங் ஆமேன் அவர் செய்பவைகளை அவர் செய்பவையில் என்ன அர்த்தம் ஸ்டில் காட் இஸ் டூயிங் தட் ஆண்டு செய்து கொண்டிருக்கிறார் ஆமையன் கத்திரிஸ்தோ நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமே ஆகவே அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்ய போகிறார் என்பதற்கு முதல் அடையாளம் அதை கண்ணால் பார்க்கவும் முடியாம இருக்கும் காதால் கேட்கவும் முடியாம இருக்கும் அதை இருதயத்தில் தோன்றவும் முடியாம இருக்கும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அதை செய்கிறார் ஹலோ லோயா கத்திரி ஸ்தோத்ரன் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பண்ணிக்கலாம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்து ஓராம் வசனம்

நாம் கேட்டது தான் இருந்தாலும் உங்களுக்கு நினைவுப்படுத்துகிறேன் ஒரு கழுகு ராஜ கழுகுகள் என்ன செய்யும்னா அதனுடைய சரீரம் பலவீனமடைய அடைய வயசாக வயசாக அதால் தொடர்ந்து மேலெலும்பி பறக்க முடியாதப்போ அந்த கழுகு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு மலையினுடைய உச்சியில் போய் உட்காந்து அது எங்கேயும் போகாது எங்கேயும் இறை தேடாது அங்கே கிடைக்கிற சின்ன சின்ன பூச்சிகளெல்லாம் என்ன செய்யும் அது சாப்பிட்டு அந்த குகையில் தன்னைத்தானே ஒடுக்கி என்ன செய்யும் காத்திருக்க ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் தனக்கு இருக்கிற சிறகுகள் சிறகுகளெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக என்ன செய்யும் அதை பீத்து 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 எடுத்து முழு மொட்டையாகிவிடும் முழு மொட்டையாகி ஃபுல்லாக உடம்பெல்லாம் இரத்த காயங்களோடு கூட காத்து கொண்டே இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து என்ன செய்யும் புதியதான சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும் புதிய சிறகுகள் முளைத்து 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 அதற்கு பின்னதாக அந்த கழுகு அதுக்கு முன்னாடி இருந்த பலத்தை விட உச்சிதமான பலத்தை அடைந்து இன்னும் அதிக தூரம் பயணிக்கும் அலைலூயா சொல்லுங்கள் அலைலோய்யா ஸோ காத்திருக்க காத்திருக்கிற மனுஷனையும் கழுகையும் அங்கே ஒப்பிட்டு சொல்லுகிறவனுடைய முகாந்திரம் என்ன வாட் இஸ் த பர்பஸ் ஃபார் கம்பேரிங் த மேன் ஹூ இஸ் வெயிட்டிங் ஃபார் த லார்ட் அண்ட் தி ஈகிள் ரெண்டுமே வழியான விஷயம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க ஆமே இட்ஸ் அ பெயின்ஃபுல் ப்ராசஸ் நாட் அன் ஈஸி திங் டு ஜஸ்ட் மூவ் ஆன் கற்றுருக்கா காத்திருப்பது என்பது அது கொஞ்சம் கடுமையான ஒரு வழி நிறைந்த ஒரு அனுபவமாகத்தான் இருக்கும் எப்படி நம்ம ஒரே ஒரு ஒரு முடியை பிடிச்சி இழுத்தாலே நமக்கு அவ்வளோ வலிக்குது இல்லை அப்போ ஒரு கழுகு தன்னுடைய சொந்த அழகுனாலே ஒவ்வொன்றாய் பீத்து போடும்போது சில நேரம் ஐயோ இட்ஸ் பெயின்ஃபுல் நிறுத்திடலாமா ஏன் 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 வேணாம் ஒட்டுர்லாமான்னு கூட நினைக்கும் ஆனால் அப்படி வழி வருகிற நேரத்துல அந்த கழுகுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றுதான் ஒரு நாள் வரத்தான் போகிறது அன்றைக்கு புது பலன் கிடைக்கத்தான் போகிறது ஆக தேவனுக்கு காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை அது வலிகள் நிறைந்த அனுபவமாக இருக்கும் அது கஷ்டமான அனுபவமாக இருக்கும் உபத்ரோத்தின் வழியாய் பாடுகளின் வழியாய் போக வேண்டியது இருக்கும் எதிர்பாராத சில சூழ்நிலைகள் வரும் எதிர்பாராத சில பலவீனங்கள் வரும் எதிர்பாராத சில சவால்கள் வரும் ஆனால் அது நடுவிலும் நம் கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு எனக்கு ஒரு புது பலன் காத்திருக்கிறது அலே ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் நான் எழும்புவேன் ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் நான் செட்டைகளை அடிப்பேன் அலை லோயா அந்த அந்த ஒன்றை மாத்திரம் கண்களுக்கு முன்பாக வைத்து வலிகளின் மத்தியிலும் நாம் பயணிக்க கற்றுக்கொள்வோமானால் அங்கே வசனம் சொல்கிறது அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் கைகளை அசைத்தாமேன் சொல்லுவோம் ஆமேன் அலே லூயா கத்திரிக்க ஸ்தோத்திரம் த லாட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ அண்டுவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் இந்த வழி நிறைந்த வழிகளின் நடுவே நீ கடந்து போனாலும் நீ காத்திரு நீ காத்திருக்கிறது வீணாய் போகிறது ஹலோ யா ஸ்தோத்ரம் ஏசி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தையும் பதினெட்டாம் வசனத்தையும் நாம் கவனிப்போம் ஐசியா சாப்டர் எயிட் வஸ் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் நானோ குடும்பத்துக்கு யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக தமது முகத்தை மறைக்கிற

தெற்குதர்சி தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார் நானும் யாக்கோவின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கத்தருக்காக என்ன செய்வேன் காத்திருப்பேன் ஆண்டவர் முகத்தை மறைக்கிறார் ஆண்டவர் முகத்தை மறைக்கிறாரா என்ன அர்த்தம்னா இட் சீம்ஸ் லைக் நத்திங் ஹேப்பனிங் இட் சீம்ஸ் லைக் நத்திங் மூவிங் எதுவுமே நடக்காது போலவும் ஒரு முன்னேற்றம் இல்லாத போலவும் ஒரு ப்ரக்ரெஷன் இல்லாத போலவும் அடுத்து எந்த எதை நம்பி நான் கால்களை எடுத்து வைப்பது என்கிற நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை தான் கத்தர் முகத்தை மறைக்கிற அனுபவம் ஆனால் ஆண்டவருடைய கிருபையை நம்ம நன்றாய் அறிந்திருக்க வேண்டும் அவர் சொல்லுகிறார் அவர் இமைப்பொழுது அற்ப காலம் உண்ட கோபத்தினாலே எவ்வளோ எப்போதான் க முகத்தை மறைக்கிறாரு இமைப்பொழுது ஆனால் நித் மத்திய கிருபையுடன் இறங்குகிற கத்தர் கைவேத்தி அமேன் சொல்ல ஆமேன் அவருடைய கோபம் ஒரு நிமிடம் அவருடைய தயவோ வாழ்நாளெல்லாம் ஹலலோ யாக் ஒரு காரியத்தை செய்துட்டோம் ஆண்டோரை வேதனைப்படுத்திட்டோம் அப்படின்னா நாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்ட உடனே அவர் அதை நமக்கு மன்னித்து அவர் நம்ம ஏற்றுக்கொள்கிறார் ஹலலோ யாக் அந்த கோபம் கடைசி வரைக்கும் இருக்க போகிறதில்ல அந்த கோபம் நம்மை கடைசி வரைக்கும் வாட்டி வதைக்கப் போகிறது இல்லை அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய தயவோ நித்திய வாழ்வு என்று எழுதப்பட்டிருக்கிறது அலே லூயா ஆகவே நம்ம எப்போவுமே ஆண்டவர் நம்ம மேலே கோபமாக இருக்கிற மாதிரியே நினச்சிட்ருக்கூடாது அப்படி யாராவது ஒரு ஃபீலில் இருந்தீங்கன்னா நீங்கள் முதல்ல மனம் திருமணம் ஒரு இல்லையா சொல்லுங்கள் அலே லூயா சிலருக்கு ஏதோ ஒன்று செய்துட்டா எப்போவுமே ஆண்டவர் என் மேலே கோமாக இருக்கிறாரோ ஆண்டவர் என்னை வந்து தள்ளி விட்டாரோ ஆண்டவர் என்னை வந்து நேசிக்கலியோ அப்படியே நினச்சிட்டு இருப்போம் பட் ஐ வாண்ட் டு டெல்யூ ஒன் திங் ஐம்பது முறை நீங்கள் விழுந்து ஐம்பத்தி ஓராவது முறை நீங்கள் மறுபடியும் விழுந்து உணர்ந்து ஆண்டவரே என்று சொல்லி வருவீரல ஆனால் ஐம்பத்தி ஓராவது முறையும் அவர் உங்களை தூக்கி எடுத்து உங்களை மறுபடியும் கட்டி அனைத்து அவர் உண்மையில் அவராக இருக்கிறார் அலெலியா ஸ்தோத்திரம் ஸோ அவர் முகத்தை மறைக்கிறது இமைப்பொழுது தான் கொஞ்ச காலம் தான் அது அற்ப தான் ஒரு வேலை நமக்கு அவருக்கு அது அற்பகாலமாக இருக்கலாம் இமைப்பொழுதுதான் இருக்கலாம் ஆனால் நமக்கு அது கொஞ்சம் நாள் எடுக்குது ஸ்தோத்திரம் காரணம் அவருக்கு ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போல் ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போல் ஸோ அவருக்கு இந்த இமைப்பொழுதுன்றது என்னவாக இருக்குது ஒரு நமக்கு கொஞ்சம் கணக்கில் ஆகுது சிலருக்கு வருஷ கணக்கில் ஆகுது ஆனால் நமக்கு அது நித்தியமோ நிரந்தரமோ கிடையாது நமக்கு கிருபைதான் தான் நித்தியமும் நிரந்தரமும் என்று அந்த வசனம் சொல்லுகிறார் ஆமே ஸோ கத்திற்காக அவர் முகத்தை மறைக்கும் போது கூட காத்திருக்கிறவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறத கவனிப்போம் இதோ நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கத்தராலே ஈஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் அடையாளங்கள் நானும் கொடுத்த பிள்ளைகளும் நானும் தேவன் எனக்கு கொடுக்கிற பிள்ளைகளும் எப்படி இருப்போம் தேசத்தில் அடையாளங்களா இருப்போம் தானே கடந்து வந்த பிறகு யோசுவா சொல்லுகிறான் பனிரெண்டு கற்களாங்க நாட்டுங்க அது கத்தர் எப்படி கிரியை செய்தார் என்பதற்கு அடையாளம் இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்று அடையாளம் ஆமேன் ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் கத்திரிக்க ஸ்தோத்திரம் இவைகளெல்லாம் கடந்து போய் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளை ஜனங்கள் பார்த்து இந்த உலகம் பார்த்து இந்த சமுதாயம் பார்த்து ஏசு என்கிற ஒரு மெய்தெய்வம் உண்டு என்று அடையாளம் ஹலே லோயா என்கிற என்கிற மெய்தெய்வம் உண்டு என்பதற்கு இவர்கள் அடையாளம் ஹலே லோயா ஸ்தோத்ரம் அப்படி தான் ஆண்டோர் நம்மளை நிறுத்த போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அமேன் அதுதான் நம்முடைய முடிவு அமேன் ஒன் ஆர் ஆஃப் திஸ் அண்ட் தீஸ் ஆர் சைன்ஸ் ஆஃப் அந்த தேவனுக்கு அடையாளம் இந்த குடும்பம்னு சொல்லுவாங்க அமேன் சொல்றீங்களா நாமும் கத்திர நம்ம கொடுத்த பிள்ளைகளையும் பார்த்து உண்மையாகவே ஒரு தேவன் உண்டு என்று நாம் காண வேண்டுமானால் அதற்கு இந்த குடும்பம் அடையாளம் என்று சொல்லி சொல்லுகிற நாட்கள் வரும் அலையலோயா அவர் முகத்தை மறைத்தாலும் அவருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது ஆமேன் ஆக காத்திருக்குதல் என்பது நான் முதல்ல சொன்னது போல் அது வழியான அனுபவமாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு என்னதெல்லாம் கொடுக்குறாரு பாருங்க காத்திருக்கிறவர்களுக்கு அது அது தோன்றவும் இல்லை அது கேட்கப்படவும் இல்லை அது உணரப்படவும் இல்லை ஆனால் கத்தர் செய்து கொண்டிருக்கிறார் செய்து முடித்து விட்டார்னு கூட சொல்லலாமே ரெண்டாவது காத்திருக்கிறவர்களுக்கு அது வழியான அனுபவமாக இருந்தாலும் ஒரு புதுபலன் அவர்களுக்கு காத்திருக்கிறது ஒரு எழுப்புதல் காத்திருக்கிறது செட்டைகளை எடுத்து எழும்புகிற அனுபவம் காத்திருக்கிறது மூன்றாவது அவர் முகத்தை மறைத்தாலும் அவருக்காக காத்திருந்து அவர் முகத்தை நம் பக்கம் திருப்பும்போது நாம் இஸ்ரவேலியிலே ஒரு தேவன் உண்டென்று மெய் தெய்வம் ஒருவர் உண்டென்று சொல்லப்படுவதற்கு நாம் கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கொடுக்கிற பிள்ளைகளும் அடையாளங்களமாக இருப்போம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமே கத்திரப்படியே நம்மை ஆசிர்வதிப்பாராக